தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற காலேஜஸ் இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த வாரம், அதாவது ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து நமக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பான வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்க, அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் இங்கே காலேஜஸில் எப்படி நடக்கும், என்னென்ன ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, என்னென்ன வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் அவைலபிள் இருக்குது, அந்த காலேஜில் வந்து அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ சீட்டு அவைலபிள் இருக்குது, ஃபீஸ் டீட்டெயில் என்ன அப்படின்ற அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். அதனால் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். அக்ரி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக கண்டிப்பாக இது உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சில இந்த ப்ரௌச்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் இயர் நமக்கு கிடச்சிது. இந்த லாஸ்ட் இயர் ப்ரௌச்சரை வச்சுக்கிட்டு தான் இந்த வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும், பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இருக்காது. அந்த டீட்டெயிலை வச்சு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு அட்மிஷன் ப்ராசஸ்லாம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்குது, இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போகணும். TNAU ADMISSION அப்படின்ற இணையதளத்தின் வழியாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போயிடணும். உள்ளே போனதுக்கப்புறமா அதில் அண்டர் கிராஜுவேட் மூணு ஆப்ஷன் அதில் காமிக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து அண்டர் கிராஜுவேட் யூஜி அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளிக் ஆன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில் என்னென்னா, யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், யுவர் ரிஜிஸ்டர் பர்சனல் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில், இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் முழுக்க முழுக்க உங்கள் கையில் இப்போ வச்சிருக்கிற நம்பராக இருக்கணும். ஏன்னா அடிக்கடி மெசேஜ்லாம் அதில் வரும், கவுன்சிலிங் டீட்டெயில் எல்லாமே அதில் தான் நமக்கு வரப்போகுதுன்றதுனால கையில் வச்சிருக்கிறத வச்சு நீங்கள் கொடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா உங்களுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நம்ம அந்த ரிஜிஸ்டர் மொபைலுக்கு தான் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு ப்ராசஸ் டு அப்ளிகேஷன், அந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வச்சுட்டு உள்ளே போயிட்டு திரும்ப ப்ராசஸ் டு அப்ளிகேஷன் அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு ஒரு நான்கு வகையான ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக பர்சனல் டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டடி டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு டீட்டெயில் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய டிகிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காலேஜ் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஸ்டெப் ஃபோரில் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா இந்த ஆன்லைன் பேமெண்ட்டை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஆன்லைன் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 600 ரூபா வந்து அதர் கேஸ்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் 600 ரூபாயும், எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 300 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமும் கண்டிப்பாக உங்களுக்கு அதுவாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்தது நாம் டிகிரி கோர்ஸ் எல்லாம் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, அதாவது இந்த அக்ரியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 வகையான டிகிரி கோர்சஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலேஜஸ் அப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது 27 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, 14 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. இந்த அக்ரி யூனிவர்சிட்டியில் அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே இருக்கிற காலேஜஸ் அப்படி நம்ம பார்க்கலாம். எந்தெந்த காலேஜில் என்ன கோர்ஸ்ன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன கோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது, 10 வகையான அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டீஷியன், பிடெக் அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங், பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங், பிஎஸ்சி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற 10 வகையான டிகிரி கோர்சஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் இந்த காலேஜஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன 14 காலேஜஸ் இருக்குதுன்னு சொன்னேன். கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, திருச்சி, இது எல்லாத்துலேயுமே வந்து காலேஜஸ் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் இருக்கிறது, அதே போல் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரை, அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, கிள்ளிக்குளம் அப்படின்ற ஊரில் அன்பில் தர்மலிங்கம், ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து திருச்சியில் இருக்கிறது, அதே போல் திருச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்ற திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது,
14 காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுக்கோட்டை அண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தஞ்சாவூர், அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் இன்னொன்று இருக்குது. அதேபோல் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூட் ரிசர்ச் வந்து பெரியகுளம் அண்ட் ஹார்டிகல்ச்சர் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து திருச்சியில் இருக்கிறது, நாவலூர் திருச்சி. அக்ரிகல்ச்சர் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறது இன்னொன்று. அண்டு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் வந்து குமுளூர் அப்படின்ற இந்த ஊரில் இருக்க திருச்சி. ஃபாரஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபாரஸ்ட் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து மேட்டுப்பாளையம். கடைசியாக வந்து கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இது வந்து மதுரையில் இருக்கிறது. மொத்தம் 14 வகையான காலேஜ். இந்த காலேஜஸில் முக்கியமாக என்ன கோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நிறைய பேர் படிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அதாவது பிஎஸ்சி அக்ரி, இதுதான் பெரும்பாலான மாணவர்கள் சூஸ் பண்ணுற படிப்பு. ஓவரால் இந்த 14 காலேஜஸில் வந்து 620 சீட் வந்து அவைலபிள் இருக்குது மொத்தத்தில். இதில் வந்து அதிகப்படியான சீட் அப்படின்னு பார்க்கும்போது மதுரையில் இருக்கிற காலேஜஸில் 119 சீட் அவைலபிள் இருக்குது. அதாவது அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட் மதுரை 119 இருக்குது. அண்டு வந்து கோயம்புத்தூரில் 99, கெல்லிக்குளம் அதில் வந்து 101, திருச்சி 101, குடுமியான் மலை ஓகே குடுமியான் மலையில் வந்து 80 சீட் வந்து அவைலபிள் இருக்குது. தஞ்சாவூரில் ஒரு 60 இருக்குது. இதெல்லாம் வந்து மொத்தத்தில் 620 சீட் வந்து பிஎஸ்சி அக்ரி. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அது வேளாண்மை படிப்புன்னு சொல்லுவாங்க, பிஏடி பிஎஸ்சி அந்த வேளாண்மை படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்டிகல்ச்சர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சர் காலேஜ் ஆஃப் கோயம்புத்தூர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு 40 சீட்டும், பெரிய குளத்தில் ஒரு 80, திருச்சியில் ஒரு 45 இருக்குது. மொத்தம் 165 சீட் இருக்குது. மற்ற கோர்சஸ்லாம் சில காலேஜஸில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு. இப்போ உதாரணத்துக்கு அக்ரி இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் 40 சீட்டு கோயம்புத்தூர்லேயும், குமுளூரில் வந்து ஒரு 70 சீட் இருக்குது, மொத்தம் 110. அடுத்ததாக அந்த பிஎஸ்சி செரிகல்ச்சர், இதில் இதை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் இருக்கிறது ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் செரிகல்ச்சர் அவைலபிள் இருக்குது. இது மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற காலேஜ், 30 சீட் வந்து இருக்குது மொத்தத்தில். அடுத்ததாக வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 55 வந்து அதிகபட்சமாக வந்து கோயம்புத்தூர் அந்த காலேஜில் இருக்குது, அக்ரி அந்த காலேஜஸில். இது வந்து ஃபுட் டெக்னாலஜி. ஸோ இந்த இதே போல் வந்து மற்ற கோர்ஸ் இதர கோர்சஸ்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பயோடெக்னாலஜி அண்ட் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இது 45 சீட்டும், பயோடெக்னாலஜியில் 55 சீட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் காலேஜில் இருக்குது, அதாவது அக்ரி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில். இது வந்து இருக்கிற சீட்டு சொல்லியிருக்கேன். மொத்தத்தில் அதிகப்படியான சீட்டு 620 அப்படின்னு சொல்கிறது வந்து இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெயினான காலேஜஸ். ஸோ இது இல்லாமல் நம்ம சில ப்ரைவேட் காலேஜஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸில் பிஎஸ்சி ஆதிபராசக்தி, ஸோ எல்லா நம்ம 27 காலேஜஸ் இருக்குது. 27 காலேஜ் லிஸ்ட்டு நான் வந்து ஃபுல்லாக படிக்கலை, நான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் அப்படி ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஆதிபராசக்தியில் வந்து ரெண்டும், அதுக்கப்புறம் வந்து ஸோ இதெல்லாமே பாருங்கள். இமயம், பிஜிபி, ஆர்பிஎஸ் இந்த மாதிரி காலேஜஸ் இருக்குது. ஸோ குமரகுரு, ஜேகேகே, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன், நீங்கள் அப்படி கொஞ்சம் பார்த்துக்குங்க. மொத்தத்தில் வந்து 27 காலேஜஸ் இருக்குது இதில் வந்து. கிருஷ்ணா காலேஜஸ், தி இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் அப்படின்றது எல்லா ஊர்லேயுமே நமக்கு காலேஜஸ் இருக்குது ப்ரைவேட்டில். கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு 14 காலேஜஸ் மெயினான காலேஜஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தது. அடுத்ததாக நம்ம அட்மிஷன் டைமில் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற டீட்டெயிலும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்மிஷன் டைமிலே வந்து அந்த செமஸ்டர் ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூட் அப்படின்ற இந்த காலேஜஸில், அதாவது இப்போ நம்ம சொன்ன 14 காலேஜஸ், அந்த 14 காலேஜஸில் நமக்கு சீட்டு கிடைக்கிற பட்சத்தில் எவ்வளோ ஃபீஸ் நமக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அதாவது சயின்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் 20,600, டெக்னாலஜி ப்ரோக்ராமில் வந்து 60,600 அப்படின்னு சொல்லி இருக்குது. இது டோட்டல் செமஸ்டர் ஃபீஸு அட்மிஷன் டைமில் பே பண்ணுற மாதிரி, அதாவது இந்த கவுன்சிலிங் டைமில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபீஸ் வந்து அட்மிஷன் டைமில் பே பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்கிறவங்களுக்கு 29,625, டெக்னாலஜி ப்ரோக்ராம் இருக்கிறவங்களுக்கு 69,625 அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள், ஃபீஸ் டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார்